ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிவானந்த காலனி புது பாலத்து கடையில் இருக்கிற மூன்றாவது கடையை பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி நம்ம பார்க்கலாங்க. இந்த கடையில என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, பெயர் பலகைகள், அதுக்கப்புறம் வந்து துளசி மாடம், சப்பாத்தி கற்கள், கிரானைட்லயே செஞ்ச சப்பாத்தி கற்கள் எல்லாமே இங்க கிடைக்கும். விலையும் வந்து ரொம்ப நாமினலா இருக்குங்க. சப்பாத்தி கல் மட்டும் இல்லாம நம்ம வந்து ஸ்க்ரப் பண்றோம் இல்லையா, ஃபுட் ஸ்க்ரேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட் ஸ்க்ரேப்பர் வந்து நம்ம தனியா விலையை கொடுத்து தனியா வெளியே வாங்கி யூஸ் பண்றதை விட கல்லிலேயே வந்து இவங்க ஃபுட் ஸ்க்ரேப்பர் வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம பாத்ரூம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்க வந்து ஈஸியா கால் அதுல தேய்ச்சிங்க அப்படின்னாலே நல்ல ஒரு பெடிக்யூர் மாதிரி வீட்லயே நீங்க பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு நம்ம கேட்கலாம் வாங்க. பேர் வந்து சண்முகங்க. நாங்க 30-40 வருஷமா இந்த வேலை பாக்குறோம். அதாவது நம்ம எல்லாம் மறைந்து போனாலும் இந்த கல்வெட்டு மறைவதில்லை. அதனால இந்த கல்வெட்டுகள் கோயில்களுக்கு, அப்புறம் திறப்பு விழாவுகளுக்கு, கல்யாண மண்டபத்துக்கு, வீட்டுக்கு முன்னால் வைக்கிறதுக்கு, அப்புறம் கிறிஸ்டின்ஸ் கல்லறை, அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நிறையா எங்களுக்கு வாங்கிட்டு போகும்போது தொழில் கம்மியாக இருந்தது. இப்போ அவங்களே ஓரளவுக்கு போயிட்டுருக்குதுங்க. அதான் 40 வருஷம் பண்ணிகிட்ருக்குறேங்க. இது நேம் போர்டுகள்லுங்க, அப்புறம் கிறிஸ்டின்ஸுக்கு அந்த சர்ச்சு, இந்த இது கல்லறைக்கு வைக்கிற கல், மற்ற எல்லா கடைக்கும், அப்புறம் சிலுவை கல்லுங்க, எல்லாமே போட்டு தர்றோம். சப்பாத்தி கல் வைக்கிறோம், அப்புறம் நாகர், துளசி மடம், இதெல்லாம் உள்ளே இருக்குது. அது எங்களவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குங்க. அப்படியே அதாவது நிறைய அதிகமாக இருந்தால் ஸ்கொயர் ஃபுட்டுக்கு 2500 ரூபா வாங்கிட்டுருக்கோம். எழுத்து எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லைங்க, போட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் போடணும்னா அதுக்கு ரேட் அதிகமாக வரும். எம்ஜிஆர் படம், கிருஷ்ணர் படம், அப்துல் கலாமு, இந்த கிறிஸ்டின்ஸுக்கு இறந்தவங்களுடைய ஃபோட்டோ போட்டு கல்லறையில் வைப்பாங்க, அது எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோங்க. ஒன்றுக்கு அறைங்கிறது வந்து அவர் 1500 ரூபா வருங்க. அதுலேருந்து அப்படி அப்படியே அதை அதை கணக்கு பண்ணி கூட்டிக்கிடுவோம். எழுத்து எவ்வளோ இருந்தாலும் போட்டு கொடுக்குறோம். சப்பாத்திகள் 250 ரூபாய்ங்க. ஆமாங்க. துளசி மாடம் 6 ரூபாயிலிருந்து 3 ரூபா 7 ரூபா, இப்படி சைஸை பொறுத்து. அது 3 ரூபா 7 ரூபா, ஆ அப்படி சைஸை பொறுத்து இருக்குங்க. துளசி மாடம் ஆரம்ப மேக்ஸிமம் 4 ரூபா. ஆமாம், 4000 ரூபா. அப்புறம் நாகர செலவெல்லாம் உள்ள வச்சுருக்கிறேன். அது இந்த நம்ம செவ்வாய் தோசை உள்ளாருங்க, அதுக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கற்சிலைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே வந்து ஒரு சாம்பிள் தான். நீங்கள் நேரில் பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி சிலையெல்லாம் வேணுமோ நீங்கள் கேட்டு அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். அதனுடைய வேலைப்பாடு, அதுக்கப்புறம் வெயிட், அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு விலைகள் மாறும். பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாடம். துளசி மாடமும் வந்து இங்கே கிடைக்கும், கிரானைட்டில் செஞ்ச துளசி மாடம். அதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இது வந்து பெரிய சைஸ் ஆட்டாங்கள். ஒரு கேட்டரிங்க்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து இதில் மாவு அரைக்கலாம். அந்த மாதிரி அளவில் இருக்க ஆட்டாங்கல்லும் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஆன் ஆர்டர் வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே சாம்பிள்ஸ் தான். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஷேப்பில், வேறு மாதிரி டிசைனில் உங்களுக்கு வேணும், கலரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மதம் சார்ந்த கற்கள் கூட இங்கே எல்லாமே கிடைக்குங்க. நிறைய பேருக்கு நிறைய மதங்களில் இந்த மாதிரி கற்கள் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி கற்கள் எல்லாமே கூட இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கற்கள் எல்லாமே வந்து இங்கே கிடைக்குங்க. சப்பாத்தி கல்லோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபீஸ் ஆகுது, 250 ரூபா. இதோட வெயிட் வந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3 கிலோவிலிருந்து 5 கிலோ வரைக்கும் இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு கலர் மட்டும் இல்லைங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் எல்லாமே வரும். கிரானைட்டில் என்னென்ன விதமான கலர் இருக்கோ அது எல்லா கலர்லையுமே வந்து இங்கே சப்பாத்திகள் அவைலபிளா இருக்குங்க. சப்பாத்திகள் மட்டும் கிடையாது, இங்க வந்து நம்ம ஃபுட் ஸ்க்ரேப்பர் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அது அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாத்ரூம்ல வந்து ஃபுட் ஸ்க்ரேப்பர் போடுற கான்செப்ட். அண்ட் பாத்ரூம்க்குன்னு தனியாக வந்து இங்கே டைல்ஸ் இருக்குங்க. அது அது வந்து எப்படின்னா வழுக்காமல் இருக்கும், போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஆன்டி ஸ்கிட்டாக இருக்கும். அதுக்குன்னு தனியாக டைல்ஸில் நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே வந்து ஸ்கொயர் ஃபிட்டுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்ரூம் டைல்ஸும் வச்சுருக்காங்க. பாத்ரூம் டைல்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்போது பார்க்குறது வந்து நம்ம கார்டனில் டெரஸ் ஏரியாவில் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பாத்வே மாதிரி போட்டு அதில் வந்து இந்த ஸ்டோனை வந்து நம்ம பதிச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எலிகெண்ட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். சுற்றி வந்து நீங்கள் டர்ஃபோ இல்லை வந்து ஏதாவது ஒரு லான் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு நடுப்புற வந்து இதை மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி கலர் எல்லாமே கூட இங்கே கிடைக்கும்.
இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னா, இந்த பாத்ரூம் டைல்ஸ் தான் நான் முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா, இது ஸ்கிட் ஆச்சு அப்படின்னாலும் கூட நீங்க குத்தி விட்டுக்கலாம், அதனால ஒரு ப்ராப்ளமும் வராது. அந்த மாதிரி ரொம்பவே மல்டி பர்பஸா நிறைய கற்கல் வகைகள் எல்லாமே இங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, வெள்ளை கல்லுல கை கொத்து அம்மி இருந்துச்சுங்க. வெள்ளை கல்லோட அவைலபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் அதுல வந்து இந்த மாதிரி அம்மி தயாரிக்கிறதோ இல்ல ஆட்டாங்கல் தயாரிக்கிறதோ வந்து அதை விட ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஆனா அதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, அதை அரைச்சு நம்ம உணவு தயாரிக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறது வந்து இவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அந்த வகையான அம்மி எல்லாமே கூட இங்கே உங்களுக்கு கிடைக்குங்க, அகெயின்ஸ்ட் ஆர்டர், அதாவது நம்ம கேட்கும் பட்சத்தில் அவங்க வந்து தயார் பண்ணி கொடுப்பாங்க. தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு விலையும் வந்து அவங்க நிர்ணயிச்சுக்கிறாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஷாப்ல பாத்தீங்க அப்படின்னா, அம்மிக்கல், ஆட்டாங்கல், அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி கற்கள், இதெல்லாம் தவிர்த்து வந்து சலவை கல்லும் வந்து இங்க கிடைக்கும். சலவைக்கல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம துளசி மாடம், சிற்பங்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி இந்த இடம் இருக்கும். ஃபுட் ஸ்கிரேப்பர், அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரியேட்டிவ் வ்ளாக்ஸ். தேங்க்யூ, பை பை.